பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத உங்களோட சயின்ஸ் டீச்சர் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரே ஒரு தியரி மூலமா ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பாங்க. அதுதான் பிக் பேங் தியரி அப்படிங்கிற பெருவெடிப்பு. ஸோ அந்த பெருவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் பூமி மட்டும் இல்லை மற்ற சூரியனாக இருக்கட்டும் கிரகங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் இது என்னமோ ஒரு சில வருஷங்களில் நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப டைம் எடுத்து தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம பூமி உருவாகிறதுக்கும் அவ்வளவு டைம் அப்படிங்கறது எடுத்திருக்கு. ஆனா அங்க என்னென்ன விஷயங்கள் அந்த டைம்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நம்மள பல பேருக்கு தெரியாது. சோ இந்த வீடியோல நம்ம பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கறத சயின்டிஸ்ட்ங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம வீடியோல முழுசா டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதா முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்ட செட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்கப்பா. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பேங் அப்படிங்கிற அந்த மாபெரும் வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் முழுக்கவே டஸ்ட் பார்ட்டிகிளாஸால நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிளவுடு மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த கிளவுடு அப்படிங்கிறதுல எல்லாமே மினரல் ராக்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மினரல் ராக்ஸாக இருந்த அந்த டஸ்ட் பார்ட்டிகல் கிளவுட்ஸ் எல்லாமே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் அது பாட்டுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதில் இந்த கிளவுட்ஸும் அப்படிங்கிறதும் மூமெண்ட்டே இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்கும் போது திரும்ப ஒரு வைப்ரேஷன் மறுபடியும் உருவாகுது. இந்த வைப்ரேஷன் உருவாகிறதுக்கு காரணம் ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவா வெடிச்சு சிதறினதுனால அதன் மூலமா ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு உரசி ஒன்னோட ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. இதனோட விளைவா ஒரு மிகப்பெரிய மாஸ் வந்து ஒரே இடத்துல ஒண்ணு சேரப்பட்டு அந்த இடத்துல முதல் முறையா ஒரு யங் ஸ்டார் அப்படிங்கிறது உருவாகுது. அது வேற ஒண்ணு இல்லை, நம்மளுடைய சூரியன் தான். ஸோ சோலார் சிஸ்டத்துல முதல் முதல்ல உருவானது நம்ம சூரியன் தான். அதை தொடர்ந்துதான் மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறது உருவாகுச்சு. ஸோ உயிர் கொடுத்தது எல்லா கிரகங்களுக்கும் நம்மளோட சூரியன் கூட வச்சுக்கலாம். ஸோ 98%லேருந்து 99% மாசோடு இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது உருவாக்கி அதுக்குள்ளே ஹீலியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அது மூலமாக ஏகப்பட்ட வெளிச்சமும் வெப்பமும் வெளியாக ஆரம்பிக்குது. இந்த சூரியன் உருவானதுக்கு அப்புறம் தான் அதோடைய மாஸ் ஈர்ப்பு விசையின் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தனக்குள்ளே அகப்பட வச்சுக்குது. இன்க்ளூடிங் வந்து ஆஸ்ட்ராய்டு முதற்கொண்டும் ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் அது பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அதை கூட தன்னுடைய ஈர்ப்பு விசை மூலமாக கட்டுப்படுத்தி தன் சூரிய குடும்பத்தோடைய ஒரு ஆளாக அதை வந்து மாற்றிக்கிச்சு. சரி, சூரியன் உருவாயிருச்சு, சூரியனுக்கு அப்புறம் மற்ற கிரகங்கள் எப்படிப்பா உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேமி முதல்ல சொன்ன அதே கான்செப்ட் தான். எப்படி சூரியன் அப்படிங்கிறது அந்த டஸ்ட் கிளவுட்ல இருந்த எல்லா விஷயங்களும் அந்த சூப்பர்னோவா வெடிச்சு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து சூரியனை வந்து ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் சூரியன் உருவானதுக்கு அப்புறம் அதை சுற்றி வரக்கூடிய அந்த டஸ்ட் கிளவுட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டு எல்லாமே ஒன்னோட ஒன்று மோத ஆரம்பிச்சு கிரகங்கள் அப்படிங்கிறது உருவாக தொடங்குச்சு. ஸோ அந்த கிரகங்களில் முதல்ல உருவான கிரகம் எதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தோடைய பெரிய அண்ணனாக சொல்லப்படுற ஜூபிட்டராக தான் முதல்ல இருக்கலாம், நம்ம சூரிய குடும்பத்தில் உருவான முதல் கிரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க இப்போ வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. ஸோ சூரிய குடும்பத்தோடைய முதல் கிரகமாக வியாழன் அப்படிங்கிற அந்த கிரகம் உருவானதுக்கப்புறம் சனி கிரகம் சர்டன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளானட் உருவாகிருக்கும். அதை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இந்த கிரகங்கள் உருவாகும் போது அது எல்லாமே ஆஸ்ட்ராய்டுகள் ஒன்றா சேர்ந்து தான் உருவாச்சு அப்படிங்கிறனால ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்டுக்கும் ஒவ்வொரு விதமான மாசுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஈர்ப்பு விசை பொறுத்து அது வந்து நம்ம சூரியன்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சுத்த ஆரம்பிச்சுது. அதில் நம்ம பூமி உருவானதுக்கப்புறம் சேம் கான்செப்ட்லேயே உருவானதுக்கப்புறம் பூமியோடைய அந்த மாஸ் நிறைக்கு ஏற்ற மாதிரியும் அதோடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி அது ஹேபிடபிள் ஸோனில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேபிடபிள் ஸோனை விட்டு வெளியே ஒருவேளை நம்ம பூமி இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குளிரான ஒரு கிரகமாக இருந்திருக்கும். அப்படி இல்லை ஹேபிடபிள் ஸோனுக்கு முன்னாடி வந்து இருந்துருந்துச்சு நம்மளுடைய வீனஸ் மாதிரியோ இல்லாட்டி மெர்க்குரி மாதிரியோ இருந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூடான ஒரு பிளானட்டாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக யாரோ தூக்கி கொண்டாந்து வச்ச மாதிரி ஹேபிடபிள் ஸோனில் வந்து நம்மளோட பூமியை வந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லா கிரகங்களும் உருவானதுக்கப்புறம் அதோடைய நிறை அதுக்கப்புறம் அதோடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் விட்டு நம்ம சூரியனை வந்து சுற்றி வர ஆரம்பிச்சது. பூமி உருவாகிருச்சு, சூரியனும் சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் இதோட முடிஞ்சு
முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா முடியலை. இதுக்கப்புறம் தான் மெயினான சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது பூமி வந்து ஃபார்ம் ஆகும் போது அந்த ஆஸ்ட்ராய்டுகள்லாம் ஒன்றா சேர்ந்து தானே பூமியோடைய அந்த முழு ரூபத்தை கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஆஸ்ட்ராய்டுகள் வந்து ஒவ்வொன்றா வந்து பூமியில் வந்து மோத ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட வெப்பமும் அதே நேரத்தில் மிகப்பெரிய வெடிப்புகள் உருவாகி ஒரு நெருப்பு பந்து மாதிரி தான் நம்ம பூமி வந்து அந்த டைமில் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்ட்ராய்டுகள் இருந்து சிதறடிக்கப்பட்ட அந்த துகள்கள் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறதுல அதிகமாக அயன் கண்டென்ட் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த அயன் கண்டென்ட்கள் எல்லாமே அந்த வெப்பத்தின் காரணமாக உருகி ஒரு எரிமலை குழம்புகளாக வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு நம்ம பூமியில். சிம்பிளாக ஒரு நரகம் மாதிரி தான் நம்ம பூமி வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் நடக்கும் போது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்புகளில் அயன் கண்டென்ட் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அது வந்து அடியில் பூமிக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோர் அப்படின்னு சொல்லப்படுற மையப்பகுதியை மாற ஆரம்பிச்சது. ஸோ இந்த மையப்பகுதி உருவானதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மேல் பகுதியில் தங்க ஆரம்பிச்சுது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது வந்து கோரை உருவாக்குது. கோருக்கு மேலே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தரைப்பகுதி அப்படிங்கிற அந்த கிரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பகுதி உருவாகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கோர் உருவாகிருச்சு அப்போ கோருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த தரைப்பகுதி உருவாகிருக்குன்னா அந்த தரைப்பகுதியும் அதிக டெம்பரேச்சரோட கொதிச்சு எரிமலையாக வெடிச்சு செதறி ஓடிக்கிட்டு தானே இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அது மட்டும் எப்படி தரைப்பகுதியாக மாறிச்சு, அதுவும் உருகி இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் வெப்பம் அப்படிங்கிற அந்த மாறுபாடு தான். இப்போ அந்த கோரை இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த கோர் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் மேல் பகுதியில் நம்மளுடைய விண்வெளி அப்படிங்கிறது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய கோல்டாக குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம பூமியுடைய மேல் பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்விக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி குளிர்விக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பகுதிகள் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது லோவாகி அந்த கிரஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் தான் நம்ம பூமிக்கு அந்த தண்ணியை தக்க வச்சுக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. அப்போ பூமி உருவான சமயத்தில் தண்ணி உருவாகலையா? தண்ணி உருவாகி தான் இவ்வளோ நாளாக நம்ம பூமியோடைய மேல் பகுதி அப்படிங்கிறது கூலாகி அதுக்கப்புறம் அந்த தரைப்பகுதி அப்படிங்கிறது வந்து உருவாகிருக்குன்னு நான் நினச்சேன். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அப்போ பூமி வந்து எப்படி தான் தண்ணியை வந்து உருவாக்குச்சு, தண்ணி எங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இது தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி, பூமிக்கு எங்கேருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு தியரியாக வந்து இன்றைக்கி வரைக்கும் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகாலில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பூமியோடைய அந்த கோர் அப்படிங்கிறதும் அந்த டெக்டானிக் பிளேட்ஸான அந்த தரைப்பகுதி எல்லாமே உருவாகிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம பூமிக்கு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு, அதுதான் தேயா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யங் பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமியோட வந்து மோத ஆரம்பிச்சது. ஸோ அந்த மோதலின் காரணமாக பூமியோட சேர்ந்து அது மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதனால் ஏற்பட்ட ஒரு வெடிப்பினால் நம்ம பூமியிலிருந்து பிரிந்து போன ஒரு பாகத்து மூலமாக தான் நம்ம நிலவு அப்படின்னு சொல்லப்படுற அந்த லூனா அப்படிங்கிற அந்த ஒன்று உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அந்த தேயா அப்படிங்கிற அந்த கிரகம் நம்ம பூமியோட மோதினதுனால. ஸோ அப்படி அந்த நிலவு உருவான போகும் நம் பூமி எப்படி வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த நிலவும் அப்படிங்கிறதும் மேல்பகுதி அப்படிங்கிறது எரிஞ்சு அது லாவாவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மையப்பகுதி நிலவுக்கும் உருவாச்சு. ஆனால் பூமிக்கு வந்து அந்த மையப்பகுதி இப்போ வரைக்கும் சூடாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நிலவுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது சூடாக இல்லை. அதுக்கு காரணம் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப லோவாகிருச்சு. ஸோ அந்த கோர் பகுதியும் மெல்ல மெல்ல வந்து கூல் டவுன் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மேல் பகுதி அப்படிங்கிறது ஸ்பேஸோடைய அந்த குளிர்வின் காரணமாக அது மேல் பகுதியும் கூலாகி இன்றைக்கி நிலவு அப்படிங்கிறது ஒரு குளிர்ந்த ஒரு பகுதியாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான். பூமியோடைய மையப்பகுதி சூடாக இருக்குது, நிலவோடைய மையப்பகுதி கூல் டவுன் ஆகிருச்சு. இப்போ நிலவு மற்றும் பூமி இது ரெண்டுமே உருவாயிருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தக்க வச்சுக்கிறதுக்காக பூமிக்குள்ளே இருந்து அந்த மீத்தேன் கேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மீத்தேன் வாயுக்களை வந்து வெளியிட ஆரம்பிக்குது. ஸோ அந்த மீத்தேன் வாயுக்கள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகி அது வந்து ஓசோன் லேயரை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஓசோன் லேயர் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள்லேருந்து ரேடியேஷன்லேருந்து நம்ம பூமியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பூமியோடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோர் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் ஃபீல்டை வந்து உருவாக்குது. அந்த மேக்னெட் ஃபீல்டும் நம்ம சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுலேருந்து பூமியை வந்து பர்ஃபெக்டாக பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மேக்னெட் ஃபீல்டை வந்து பூமிக்கு வந்து உருவாக்கிருச்சு. ஸோ பூமி தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கு சில விஷயங்களை அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உயிர்கள் அப்படிங்கிறது உருவாகணும் இல்லையா. அந்த உயிர் என்ன உயிராக வந்து பூமியில் முதல்ல உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் படிச்சிருக்கிறது ஒரு செல் உயிர்களான பாக்டீரியாஸ் தான் முதல்ல உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் சயின்ஸ் கிளாஸ்லலாம். ஆக்சுவலி அது வந்து ஒரு தியரியாக தான் சொல்லப்படுது, பட் இருந்தாலும்
இப்போதைக்கு ரிசர்ச் செய்யப்பட்டது மூலமா நமக்கு எவிடன்ஸும் அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. அந்த வகையில அந்த பாக்டீரியாஸ் வந்து என்ன மாதிரியான பாக்டீரியாஸ் உருவாச்சு, அந்த டைம்ல நம்ம பூமியே என்ன மாதிரி இருந்துச்சு அப்படினு சொல்றாங்கன்னா பர்பிள் கலர்ல இருந்திருக்கலாம் அப்படினு சொல்றாங்க. அந்த பர்பிள் கலர்ல உருவாகிறதுக்கு காரணம் பூமியில இருந்த அந்த உருவான முதல் உயிர் அப்படிங்கறது தான் சொல்லப்படுது. சோ இத பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம். நம்ம பூமி பூதான நேரத்தில் பர்பிள் நேரத்தில் இருந்ததுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பூமி எப்படி இந்த நீல நேரத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கும் மேல ஐக்கனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ சிம்பிளாக உயிர்கள் உருவாயிருச்சு அப்படின்னா அது நம்ம வந்து பாக்டீரியாஸான சைனோபாக்டீரியாஸ் இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் தான் உருவாயிருக்கு பூமியில் முதல்ல. அதுக்கப்புறம் பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர்கள் அப்படிங்கிற பரிணாமம் அப்படிங்கிறது அடைஞ்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஃபைனலாக மனிதர்கள் அப்படிங்கிற இந்த அசுர வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கோம். இதில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பூமியில் வந்து முதல் உயிர் உருவாகிற அளவுக்கு அந்த ஸ்டேஜை வந்து பூமி அடைகிறதுக்கு பல கோடி வருஷங்கள் டைம் அப்படிங்கிறது எடுத்திருக்கு. அதே மாதிரி அந்த முதல் உயிர் உருவாகி இன்னைக்கு மனிதர்கள் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து மூளையாற்றலோட பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு பல கோடி வருஷங்கள் டைம் எடுத்திருக்கு மனிதன் உருவாகிறதுக்கு. ஸோ முதல் உயிர் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி மனிதர்கள் வரைக்கும் எப்படி வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆர்வத்தை பொறுத்து நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் எனக்கே வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு பரிணாமம் அடைந்தாலும் நம்ம பூமி நம்ம உருவான காலத்திலேருந்து என்ன என்ன விஷயங்கள்லாம் செஞ்சு பூமியை வந்து தனித்தனியே பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியை பழைய நிலைமைக்கு, அதாவது பூமி எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி பூமி சூடாகிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக பூமி அழிக்கிறதுக்கான வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிற போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பூமிக்கு பாதிப்பு இல்லாத ஏதாச்சும் ஒரு விஷயங்களை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உடனே செய்யுங்க. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குறத தவிர்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா மற்ற இந்த கார்பன் எமிஷன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை ஏதாச்சும் தவிர்க்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுவே பண்ணாலும் பூமிக்கு பாதிப்பு இல்லாத ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அது உடனே பண்ணுங்கள். உண்மையில் அது நமக்கும் நம்ம கூட வாழ்கிற பல கோடி உயிரினங்களுக்கும் அது நன்மையாக தான் அமையும். நம்ம பூமியும் நம்மளை பாதுகாக்கும் போது நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தானே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகரிஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கட்டாக்ட் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே லைக் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ லைக் கொடுத்துருந்தா நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவ் இருக்கும். ஸோ லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரேன். நான் உங்கள் சேகர், பை பாய்.